தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சீரியல் ஆக்டரான ராம் கபூர் இவருடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். இவரை உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதாவது தமிழ்ல வெளியான உள்ளம் கொள்ளை போகுதுடா. இந்த ஹிந்தி டப் சீரியலை நீங்க நிறையவே பார்த்துருப்பீங்க. இந்த சீரியல், முக்கியமா இந்த சீரியலோட டைட்டில் சாங்குக்கே நிறைய பேர் இப்ப வரைக்கும் அடிக்ட் ஆகி இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ ராம் கபூர் யார், எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு, மேலும் அவரை பத்தி ரொம்பவே சுவாரஸ்யமான சில விஷயங்கள், சில காசிப்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi, my name is Ram Kapoor. நடிகர் ராம் அனில் கபூர் 1 செப்டம்பர் 1973 பிறந்திருக்காரு. இப்ப இவருக்கு வயது 49. இவர் நியூ டெல்லியை சேர்ந்தவர். இவர் படிச்சது பாத்துக்கிட்டீங்கன்னா உத்தரகாண்ட்ல, அங்கதான் நிறைய அவர் லைஃப ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா கொடைக்கானல் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அவர் படிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் கிராஜுவேஷன் அது பண்ணிட்டு இருக்கும் போது பிலிம்குள்ள ஒரு ஆர்வம் ஏற்பட்டு பிலிம் இண்டஸ்ட்ரி மீடியாக்குள்ள வேலை செய்யணும் அப்படின்னு, அதுவும் லவ், அந்த ஒரு ஆக்டிங் மேல இருக்கிற அவருடைய லவ் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு இனிமேட்டு மீடியா தான் அப்படின்னு முடிவு பண்ணி அமெரிக்காவுக்கு போய் ரொம்பவே சூப்பரா ஆக்டிங் எல்லாத்தையுமே கோர்ஸ்லாம் முடிச்சு படிச்சு முடிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்பினாரு. இந்தியாவுக்கு வந்தவருக்கு முதல்ல இவருக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா சீரியல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான். அதுவும் ஹிந்தி சீரியல் அந்த இண்டஸ்ட்ரியே கைக்குள்ள வச்சிருக்கிற மிகப்பெரிய ப்ரொடியூசர்ல ஒருத்தருங்க தான் ஏக்தா கபூர், அதாவது பாலாஜி டெலிஃபிலிம்ஸ். அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல இருந்து நிறைய பேரை, நிறைய டேலண்டடான நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ் அவங்களை வந்து உருவாக்கி அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா. அந்த வகையில ராம் கபூருக்கும் ஒரு பெரிய கெரியரை அமைச்சு கொடுத்ததுல ஏக்தா கபூருக்கு ஒரு பெரிய பங்கே இருக்கு. ஏன் இந்த படைய சிலக்தே, அதாவது இந்த உள்ளம் கொள்ளை போகுதுற அந்த சீரியலோட ப்ரொடியூசர் கூட ஏக்தா கபூர் தான். ஸோ ராம் கபூர் அவருடைய அந்த அப்பியரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாரு. பட் ஸ்டார்டிங்ல இவ்வளோ ஃபேட் கிடையாது, பட் இருந்தாலும் லைட்டா கொஞ்சம் ஃபேட்டா தான் இருப்பாரு. பட் அவருடைய அப்பியரன்ஸ் எப்படி இருந்தாலும் அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ், அவருடைய அந்த ஒரு சூப்பரான நடிப்புக்காகவே அவரை தேடி பல வாய்ப்புகள் வந்தது. இவர் ஆரம்பத்தில் பண்ண டெலிவிஷன்ஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 1997 நியாய் அப்படின்ற ஒரு சீரியல், அதுக்கப்புறம் ஹீனா அப்படின்ற ஒரு சீரியல் 1998, அதுக்கப்புறம் 2000 கவிதா அப்படின்ற ஒரு சீரியல், 99 சங்கர்ஷ் அப்படின்ற ஒரு சீரியல், தென் இவருக்கு சூப்பர் அமைஞ்ச ஒரு சீரியல்னா கர் ஏக் மந்திர் அப்படின்ற ஒரு சீரியல் 2000 வந்திருக்கு. இந்த சீரியல அவர் நடிச்சுட்டு இருக்கும் போதுதான் அவங்களுடைய லைஃப் பார்ட்னரும் இந்த சீரியல் மூலமா அவருக்கு கிடைச்சாங்க. பட் இதை நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். இந்த கர் ஏக் மந்திர் இந்த சீரியல் பண்ணதுக்கு அப்புறமா த 50 Days ஆஃப் வார் கார்கில் அப்படின்ற ஒரு பிளே ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெஷலாக கார்கில் வார்ல இறந்து போனாங்க இல்லையா, அவங்க அந்த ஹீரோஸ்க்கு ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு ஷோவை நடத்தியிருந்தாங்க. இதில் ராம் கபூர் ரொம்பவே முக்கியமான நிறைய ரோல்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணியிருந்தாரு. தென் 2001 ரிஷ்டே, அதுக்கப்புறம் கபி ஆயனா ஜுதாய் இந்த சீரியல்ஸ், அதுக்கப்புறமா மான்சூன் வெட்டிங் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலையும் நடிச்சாரு. கூடவே தட்கன் அப்படின்ற திரைப்படம், அவாஸ் தில் சே தில் தக், தென் ஹசாரோ குவாய்ஷே ஏசி அப்படின்ற ஒரு ஃபிலிம், அதுக்கப்புறம் பாலி அப்படின்ற ஒரு ஃபிலிம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ்ல அவர் நடிச்சிட்டு வந்தாரு. இது மட்டும் இல்ல, தேவகி, கல், எஸ்டர்டே அண்ட் டுமாரோ, மிஸ்டு கால் இது போன்ற திரைப்படங்களையும் 2005 பண்ணியிருக்காரு. 2006 இவர் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண சீரியல் தான் கசம் சே. இதில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரோலில் அவர் நடிச்சிருந்தாரு. இந்த சீரியலுக்கு அப்புறமா பசேரா அப்படின்ற ஒரு சீரியல், கூடவே ஜலக் திக்லாஜா இதில் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட், அதாவது கண்டஸ்டண்ட்டாக இருந்தார். ராக்கி கா ஸ்வயம்பர் அந்த ஒரு ஷோவை இவர் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. தென் 2010 பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்த்திக் காலிங் கார்த்திக் அப்படின்ற ஒரு திரைப்படம், தென் உடான். ஸோ இது போன்ற ஃபிலிம்ஸ்லாம் அவர் நடிச்சு இருக்காரு. ஃபைனலி 2011 இவர் நடிச்ச ஒரு சீரியல் தான் படே அச்சே லக்தே ஹேன். இந்த சீரியல்ல ராம் அமர்நாத் கபூர் அப்படின்ற அவருடைய ரியல் நேம்லயே அவர் இந்த சீரியல் பண்ணாரு. இந்த ஒரே ஒரு சீரியல், அதுவும் அந்த ஸ்டார்டிங்ல வர அந்த ஒரு டைட்டில் சாங், ஸ்ரேயா கோஷல் அவங்களுடைய வாய்ஸ்ல, இந்த மொத்தமாவே இந்த சீரியல் பாத்துட்டீங்கன்னா அவருடைய கேரக்டர், அவருடைய ஆக்டிங், இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்தது. அது மட்டும் இல்லாம இவருக்கு அதிகமான ஒரு புகழ கொடுத்தது. இவருக்கு ஏற்கனவே இருந்த அந்த ஃபேன் ஃபாலோயிங், இவருக்கு இருந்த நல்ல பெயர், ஒரு பெரிய ஸ்டார்டம், இது எல்லாமே பல மடங்கு இந்த ஒரு சீரியல் அதிகரிச்சது. இந்த சீரியலோட கான்செப்டே பாத்துட்டீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்டா அவங்க வந்து பண்ணிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கான்செப்ட் வந்துச்சான்னு தெரியல, பட் பார்க்கறதுக்கே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா ரொம்பவே யூனிக்கா இருந்தது. இதுல ஹீரோவுக்கு 40 வயசு இருக்கும், ஹீரோயினுக்கு 30 வயசுக்கு மேல இருக்கும். தன்னுடைய குடும்பத்துக்காகவே தனக்குன்னு ஒரு வாழ்க்கை கல்யாணம்னு அமைச்சிக்காம குடும்பத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி அறிமுகமாகி அவங்களுக்குள்ள காதல் எப்படி வருது, காதல் எந்த ஏஜ்லயுமே வரும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரியோட தான் இந்த சீரியல் அவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த சீரியலோட ஹிட்டுக்கு மியூசிக்கும் ஒரு பெரிய பக்கபலம். இந்த சீரியல் இந்தியா ஃபுல்லாகவும் டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணாங்க, அண்ட் தமிழ்லையும் பண்ணாங்க. தமிழில் இந்த சீரியலுக்காக இந்த சீரியலை பார்த்து நிறைய பேர் அடிக்ட் ஆனவங்க. அந்த சீரியலோட டைட்டில் சாங்கை இப்போ வரைக்கும் ரசித்து கேட்குற ஆடியன்ஸ் இன்னமும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த ரசிகர்களில் நீங்களும் ஒரு ஆளாக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாடல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றது. ஸோ இந்த சீரியலோட வெற்றிக்கு அப்புறமா இவர் நிறைய ஃபிலிம்ஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தார். இன்ஃபேக்ட் இவருடைய ஃபிலிம் கெரியருக்காக தான் இந்த சீரியலில் டக்குன்னு கொஞ்ச நாள் வராமல் இருந்து அப்படி இப்படி கொஞ்சமாக மேட்ச் பண்ணி கடைசியில் இந்த சீரியலை க்ளோஸ் பண்ணதுக்கு காரணமே இவருடைய ஃபிலிம் கெரியருக்காக தான். ஸோ ஃபிலிம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஜென்ட் வினோத், ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயர், அம்ஷக்கல், ஸோ இது போன்ற பல திரைப்படங்களில் முக்கியமான ரோலில் அதாவது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிக்க ஆரம்பித்தார். ஸோ இப்போ ராம் கபூர் அவர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிலிம்ஸில் மட்டும் இல்லாமல் சீரீஸ், அதுக்கப்புறம் அதாவது சீரியல், வெப் சீரீஸ், தென் ரியாலிட்டி ஷோஸ், இந்த மாதிரி பல விஷயத்தில் பயங்கர பிஸியாக ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்ருக்காரு. அண்ட் இவருடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் கரேக் மந்திர் அப்படின்னு ஒரு சீரியல் நடிச்சார் இல்லையா, அதுல இவர் கூட பேர் பண்ணி நடிச்சவங்க தான் கௌதமி. அவங்களை தான் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காரு. இப்போ இவங்களுக்கு ரெண்டு கியூட்டான பசங்க இருக்காங்க. பட் கௌதமி அவர்கள் ஒரு ஆக்ட்ரஸ், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி வாக்கரத் ஆனவங்க. ஸோ அந்த சமயத்துல தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடிக்கும் போது அவங்களுக்குள்ள நட்பாகி காதலாகி அது கல்யாணத்துல போய் முடிஞ்சு இப்போ வரைக்கும் பயங்கர ஹாப்பியா வாழ்ந்துட்டு வராங்க. இதுல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த உள்ளம் கொள்ளை போகுதரா அந்த சீரீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பிரியா மற்றும் ராம் மட்டும் இல்லை, ராம் மற்றும் கௌதமி அவங்களுடைய ரியல் லைஃப்லையும் இப்படி தான் நடந்திருக்கு. ஏன்னா அவங்க ரொம்பவே ஒல்லியாக இருப்பாங்க, இவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கர ஃபேட்டாகவே இருப்பார், அண்ட் இவங்களுக்கு ரெண்டு பசங்க. ஸோ ரியல் லைஃப்பில் இருந்த அந்த லவ் ஸ்டோரி அவருக்கு ரியல் லைஃப்பில் ஆல்ரெடி நடந்திருக்கு. அதனால என்னவோ அந்த கேரக்டரை ரொம்பவே சூப்பராக கனெக்ட் பண்ணி ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த காசிப்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவருடைய உடம்பு அந்த அப்பியரன்ஸை கலாய்க்கிறவங்க இருக்கதான் செய்வாங்க. பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படை அச்சே லக்தே அந்த சீரியல் பண்ணார் இல்லையா, எந்த இந்தி சீரியல்னாலே கொஞ்சம் ரொமான்ஸ் அதிகமாக இருக்கதா செய்யும், பட் இது வரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு அந்த சீரியலில் ஒரு கிசிங் சீனை வச்சுருப்பாங்க. அது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை உண்டாக்குச்சு. அதாவது ஏற்கனவே சீரியலில் ரொமான்டிக் சீன்ஸை வச்சு சின்ன பசங்களோட மனசு, அதாவது இந்த சமூக சீர்கேடு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இப்படியெல்லாம் நடக்குது, குடும்பத்தோட சீரியல்லாம் குழந்தைங்களோட பார்க்க முடியல, அப்படி இருக்கும் போது இப்படி கிசிங் சீன்ஸையும் வச்சு இந்த மாதிரி நாசம் பண்ணுறீங்களே, சமூக சீர்கேடை கெடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு பெரிதளவில் பேசின. பட் இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க, அதாவது இந்த சீரியலோட ப்ரொடியூசர் என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, முதல்ல குழந்தைங்களை எதுக்கு சீரியலை பார்க்க விடுறீங்க, அது மட்டும் இல்லாமல் இது வந்து நாங்கள் வேணுக்குன்னு வைக்கல, தேவைப்பட்டுச்சு அதனால தான் வச்சோம். ஏன்னா கணவன் மனைவி காதல் இருந்தும் அதை வந்து வெளிக்காட்டிக்காம ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துக்காக ஒரு விஷயமா தான் நாங்கள் இதை பார்க்குறோம், அது ஏன் தப்பாக பேசுகிறாங்க, பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்னு அவங்க அசால்ட்டாக விட்டுட்டாங்க. இந்த சீரியலை பார்க்குறவங்க கண்டினியூ பண்ணி பார்த்துட்டே தான் இருந்தாங்க. இந்த விஷயம் வந்து நார்த்தில் மட்டும் கிடையாது, நம்ம சவுத்து நம்ம தமிழ்நாட்டிலையுமே வெடிச்சது. நிறைய ஹிந்தி சீரியலை டப் பண்ணி கொண்டு வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை வச்சு நிறைய பேரோட மனசை கெடுக்கிறாங்க, சின்ன பசங்களோட மனசை கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த சமூக சீர்கேடு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டிலையுமே உருவாச்சு. எத்தனை பேர் அதை நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது தெரியல. ஸோ வியூவர்ஸ், ராம் கபூர் அவருடைய ஃபிலிம் கெரியர் மற்றும் அவருடைய லைஃப் பற்றின விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.